விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அவரே நான்காம் இடத்தில் இருக்கார். அவரும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள்னு தான் நம்ம சொல்லணும். இந்த வாரம் ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை கண்டிப்பாக உண்டு. வேலையில் எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் அந்த வேலையில் ஒரு திருப்தியான மனநிலையே இருக்க மாட்டீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வேலையில் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், ஒரீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் இருந்தாலும் உங்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக வயசாகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சுங்கிறவங்க நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிடுறது காரணம், சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். அங்கே ஏற்கனவே குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு என்பது இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பிஸ்னஸ்லையுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் மணி அல்லது உங்களுக்கு வில் மூலமாக வரக்கூடிய பண வரவு அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு அல்லது முன்னோருடைய சொத்துக்கள் எது வர வேண்டியது இருக்குன்னா வரும். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அது இந்த வாரத்தில் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனை வழிபாடும் பெருமாளுடைய தரிசனமும் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும்.